ஆன்மீக வழியில் ஏற்படும் பல சந்தேகங்கள், அதிலிருந்து விடுபடுவது எப்படி குருதேவ்? சந்தேகங்கள்லாம் வரும் போகும். ஆன்மீக வழியில் இருக்கும்போது நான் நிறைய எனர்ஜி வந்துடுத்துன்னா உடலில் சக்தி அதிகமாச்சுன்னா, பிராணசக்தி அதிகமாச்சுன்னா சந்தேகமே எதுவும் இருக்காது. பிராணசக்தி குறைய குறைய சந்தேகம், உங்கள் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் வரும், இதெல்லாம் என்னால் முடியுமா, நான் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் சந்தேகப்படுத்திப்பேன். மற்றவங்களை பற்றி, உலகத்தை பற்றி சந்தேகம் அது உண்டாகும். நம்ம சுத்தீவிர இருக்கிற ஜனங்களை, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மேலெல்லாம் சந்தேகம் வரும். பிராணசக்தி குறைஞ்சதுன்னா நம்ம மேலே இருக்கிற பட சந்தேகம், நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்கள் மேலெல்லாம் படுற சந்தேகம், இதையும் மிகுந்து சந்தேகம்னா, இறைவன் ஒருவன் இருக்கானா, ஏதோ ஒரு சக்தி இருக்கா, நம்மளுக்கு தெரியாதது ஏதான ஒரு சக்தி இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு அந்த பெரிய சக்தி மேலே சந்தேகம். மூணு விதமான சந்தேகம் மனசில் கண்டு வரும், தோய்ந்துட்டே வரும். ஆனால் பிராணசக்தி அதிகமாக ஆக சுயநிலை, சுய நம்பிக்கை, சுயநம்பிக்கை உண்டாகும். ஜனங்கள் மேலேயும் நம்பிக்கை உண்டாகும், இறைவன் மேலேயும் நம்பிக்கை உண்டாகும்.